Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்கும் உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை நீக்கும் உத்தரவு நிறுத்தி வைத்திருக்கப்பட்டிருப்பதற்கு தொடர்பாக அதை எதிர்த்து வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி ஆளுநரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எம் எல் ரவி என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்பட்ட உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எம் எல் ரவி என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் சாசனத்தின்படி எடுத்த முடிவை ஆளுநர் மறுபரிசீலனை செய்யலாம் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், மனுவில் என்ன கூறப்பட்டிருக்கு, முழுமையான விவரம்? இந்த மனு வந்து எம் எல் ரவி என்ற வழக்கறிஞர் ஒரு கட்சி சார்பில் வந்து வழக்கு போட்டிருக்கிறாரு. இந்த வழக்கு வந்து குறிப்பா ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநருக்கு உத்தரவிட கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு நிலுவையில் இருந்து ஜூலை 7ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் வந்து ஆளுநர் வந்து அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி உத்தரவு பிறப்பித்தார். அதுக்கு அடுத்த சில மணி நேரங்களில் வந்து அந்த உத்தரவை நிறுத்தி வைத்தும் வந்து தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதினார். இந்நிலையில வந்து அந்த அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி உத்தரவை நிறுத்தி வைத்த ஆளுநரின் கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எம் எல் ரவி புதிய வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு வந்து அடுத்த வாரம் விசாரணைக்கு வர அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த மனுவில் வந்து அரசியல் சாதனைப்படி அவர் எடுத்த முடிவு வந்து சரியானதுதான், அது மறுபரிசீலனை செய்ய முடியாது. அப்படி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றம் வந்து நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுதான் முடிவு எடுக்க முடியும். எனவே ஆளுநர் எடுத்த முடிவு சரியான முடிவு தான், அதில் இருந்து யாரிடமும் ஆலோசனை பெற அவசியம் இல்லை என்றும் மனுல குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனு வந்து அடுத்த வாரம் வந்து அந்த நம்பரிங் ப்ராசஸ் என்ற கூறிய என்னிடம் நடைமுறைகள் முடியும் பட்சத்தில் அடுத்த வாரம் பட்டியலிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் பட்சத்தில் என்னென்ன வாதங்கள் முக்கியமா பிரதானமா முன்வைக்கப்படும் முகேஷ்? ஏற்கனவே நீதிபதிகள் வந்து இது போன்ற வழக்கு, அதாவது செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் என்று டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு உத்தரவு வந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குல வந்து தமிழக முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையே நடைபெற்ற கடிதத்தின் நகலை வந்து தாக்கல் செய்ய உத்தரவிட்டார்கள். அப்பொழுது மனுதாரர்கள் அந்த கடிதத்தின் நகலை வந்து தாக்கல் செய்ய முடியவில்லை. இதனால வந்து வழக்கு சென்னை ஜூலை 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி தற்போது ஆளுநருக்கு வெளியிட்ட கடிதம் வந்து பொது வெளியில் வெளியாகி இருக்கிறது. அந்த நகலை வந்து தாக்கல் செய்து அதில் உள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வந்து அவர் எடுத்த முடிவு சரியானதான் என்ற வாதங்கள் வந்து எம் எல் ரவி தரப்புல முன்வைக்கப்படும். அதற்கு நீதிபதிகள் தமிழக அரசு விளக்கத்தையோ அல்லது ஆளுநர் மாளிகை விளக்கத்தையோ கேட்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த வழக்கில் முன்னேற்றம் ஏற்படும். ஒருவேளை தலைமை நீதிபதி அமர்வே இந்த வழக்கில் வந்து உரிய முடிவெடுக்கும் பட்சத்தில் இந்த மனு வந்து நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுவதற்கோ அல்லது டிஸ்மிஸ் செய்யப்படுவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முகேஷ், மனுல வந்து ஆளுநர் வந்து தன்னோட முடிவு பத்தி ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நேத்து வந்து இந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா தலைமை வழக்கறிஞரோட ஆளுநரும் ஆலோசனைகளை ஈடுபட்டார் இல்லையா? அதுதான் அந்த அட்டர்னி ஜெனரலுடன் வந்து கலந்தாலோசிக்க அவசியம் இல்லை, ஆளுநர் வந்து எடுத்த முடிவு வந்து அவரே வந்து கூட திரும்ப பெற முடியாது என்ற கருத்தை தான் வந்து அவரது மனுவில் வந்து எம் எல் ரவி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆளுநர் வந்து தீவிர ஆலோசனைக்கு பிறகுதான் ஒரு முடிவு எடுத்து அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது எந்த காரணத்திற்காக திரும்ப பெற்றார் என்று வந்து கடிதத்திலேயே விளக்கம் அளித்திருக்கிறார். உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி அட்டர்னி ஜெனரலின் கருத்தை பெற்ற பிறகு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்ததால் தன்னுடைய உத்தரவை வந்து நிறுத்தி வைப்பதாக தமிழக முதல்வருக்கு வந்து கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து அது போன்ற ஒரு கலந்தாலோசனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை தான் வந்து மனுவில் வந்து எம் எல் ரவி வந்து பதிவு செய்திருக்கிறார். அது ஏன் கருத்தை தெரிவிக்க வேண்டியதில்லை என்பது தொடர்பாக அவரது தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகும் வழக்கறிஞர் விரிவான வாதங்களை வைப்பார்கள். அப்பொழுது ஆலோசனைக்கு அட்டர்னி ஜெனரலுடன் ஆலோசனை தேவையா தேவையில்லை என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும். ஒருவேளை நீதிமன்றமும் அதில் வந்து முடிவெடுக்க சிரமப்படும் பட்சத்தில் இந்த வழக்கில் வந்து அட்டர்னி மத்திய மாநில அரசின் விளக்கத்தை பெற்று அதற்கு பிறகு எம் எல் ரவியின் கருத்து குறித்து ஒரு முடிவெடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகேஷ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.